ஒரு சிலர் மட்டும் ஏன் மற்றவர்களை விட அதிக வெற்றிகரமானவர்களாக இருக்கிறார்கள்? பெரும்பாலான மக்களோடு ஒப்பிடுகையில் ஒரு சிலர் மட்டும் ஏன் அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறார்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறார்கள், அதிகமாக சாதிக்கிறார்கள்? வெற்றிக்கான உண்மையான ரகசியம் என்ன? நாம் எல்லோருமே அதிகமான பணத்தை சம்பாதிக்க விரும்புகிறோம். நம் குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறோம். திடகாத்திரமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்க விரும்புகிறோம். பொருளாதார சுதந்திரத்தை அடைய விரும்புகிறோம். ஒரே மாதிரியான விஷயங்களைத்தான் நாம் எல்லோருமே விரும்புகிறோம். அவற்றை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். எப்போதாவது அவ்விஷயங்களை செய்யவும் நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் அவற்றை செய்வதற்கு முன்பு என்றேனும் ஒரு நாள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொள்கிறோம். என்றேனும் ஒரு நாள் அந்த புத்தகத்தை படிப்பேன், என்றேனும் ஒரு நாள் நான் அந்த உடற்பயிற்சியை திட்டத்தை தொடங்குவேன், என்றேனும் ஒரு நாள் நான் என் திறமைகளை மேம்படுத்தி கொண்டு அதிக பணம் சம்பாதிப்பேன், என்றேனும் ஒரு நாள் நான் எனது நிதி நிலைமைகளை எனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவேன். என் இலக்குகள் அனைத்தையும் அடைவதற்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் என்றேனும் ஒரு நாள் என்பதுதான் நமது தாரக மந்திரமாக இருக்கிறது. 80% மக்கள் தங்கள் வாழ்வின் பெரும்பாலான நேரத்தை இந்த என்றேனும் ஒரு நாள் என்ற கற்பனை தீவில் தான் கழிக்கிறார்கள். என் குழந்தை பருவம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கவில்லை, எனக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கவில்லை, என்னிடம் பணம் இல்லை, என் மேலதிகாரி என்னை அதிகமாக விமர்சிக்கிறார், என்னை யாருக்கும் பிடிப்பதில்லை, என் திருமண வாழ்க்கை மோசமாக உள்ளது, யாரும் என்னை பாராட்டுவதில்லை, பொருளாதாரம் மிகவும் சீர்குலைந்து போயுள்ளது போன்றவை அவற்றில் சிலவாக இருக்கிறது. சாக்கு போக்குகள் கூறுதல் எனும் நோயால் அவர்கள் பெரிதும் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வெற்றிக்கான சாவு மணி. வெற்றிக்கான முதல் விதிமுறை எளிமையானது. என்றேனும் ஒரு நாள் தீவிலிருந்து நீங்கள் முதலில் வெளியேறிவிட வேண்டும். போதும் சாக்கு போக்குகள். ஒரு விஷயத்தை செய்யுங்கள் அல்லது செய்யாதீர்கள், ஆனால் சாக்கு போக்குகளை கொடுக்காதீர்கள். ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இருப்பதை நியாயப்படுத்துவதற்கும் விலாவாரியாக காரணப்படுத்துவதற்கும் உங்களது அற்புதமான மூளையை பயன்படுத்தாதீர்கள். ஏதேனும் ஒன்றை செய்யுங்கள், செயலில் இறங்குங்கள். ஒன்று சாதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு நான் தான் பொறுப்பு என்று தொடர்ந்து உங்களிடம் கூறிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடித்தமான சாக்கு போக்கு நியாயமானதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அது மிகவும் எளிமையானது. உங்களை சுற்றி பார்த்துவிட்டு என்னுடைய அதே சாக்கு போக்கை கொண்டிருக்கின்ற ஆனாலும் வெற்றிகரமாக இருக்கின்ற வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கேள்வியை கேட்கின்ற போது நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் உங்களை விட மோசமான பிரச்சனைகளை கொண்டுள்ள ஆயிரக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான நபர்கள் தங்கள் வாழ்வில் அற்புதமான காரியங்களை சாதித்துள்ளதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். அவர்கள் செய்தவற்றை உங்களால் செய்ய முடியும், நீங்கள் முயற்சித்தாலே தவிர. மக்கள் தோல்விக்கான சாக்கு போக்குகளை கண்டுபிடிப்பதற்கு செலவிடும் அந்த அளவு ஆற்றலை தங்கள் இலக்குகளை அடைவதில் செலவிட்டால் தங்களுக்கு கிடைக்கும் விளைவுகளை கண்டு அசந்து போவார்கள். ஆனால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்றேனும் ஒரு நாள் தீவிலிருந்து நீங்கள் வெளியேறியாக வேண்டும். நன்றி, வணக்கம்.